கர்நாடகாவில் கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் முரண்பட்ட தீர்ப்பு. கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட வாய்ப்பு. தடை விதிக்கப்பட்ட பின்னரும் பப்ஜி ஃப்ரீ ஃபயரை விளையாடும் பிரச்சினைக்கு முடிவு கட்டியே தீர்வோம் என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உறுதி. விபிஎன் தொழில்நுட்பத்தை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து யூடியூப் கூகுள் நிறுவனங்கள் பதிலளிக்கவும் உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் தொடக்கம். 46 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகளை மாதவரத்தில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர். பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் பயப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தேவர் குருபூஜைக்கு பிரதமர் வருவதாக தங்களுக்கு தகவல் வரவில்லை என்றும் விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கண்மாய்க்குள் இறங்கி கொட்டும் மழையில் கிராம மக்கள் போராட்டம். கண்மாயை தனியார் உப்பள நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பதாக புகார். சென்னை பூந்தமல்லியில் விளையாடும்போது விசிலை விழுங்கிய 1 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. குழந்தைகள் விளையாடும்போது பெற்றோர் கண்காணிப்பது அவசியம். மானியம் பெறும் அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது ஆதார் எண்ணை மின் நுகர்வோர் இணைப்புடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை. தகுதியான பயனாளிகளை அடையாளம் காண நடவடிக்கை என விளக்கம். காவிரி கொள்ளிடம் ஆறுகளின் குறுக்கே அணைகளை கட்டி உபரி நீரை சேமிக்க வேண்டும். திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கை. கல்லூரிகளில் ஆசிரியர் நியமனத்தின் போது கல்வி தகுதியில் சமரசம் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரி உதவி பேராசிரியர்களில் உரிய தகுதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் என கல்லூரி கல்வி இயக்குநரகத்திற்கு கேள்வி. இமாச்சல பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு நாட்டின் 4வது வந்தே பாரத் ரயிலை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 1900 கோடி ரூபாய் முதலீட்டில் மருந்து மூலப்பொருட்கள் ஆலைக்கும் அடிக்கல். மக்கள் நல பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்த கோரிய வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முயற்சி. பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் முத்துசாமி பேட்டி. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரம். கடலூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியர்கள் நேரில் ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான ஊராட்சிகளில் நீடிக்கிறது இணையதள கோளாறு. பணி ஒதுக்கீடு வழங்கப்படாததால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஏமாற்றம். நாட்டின் சில்லறை விலை பணவீக்கம் 5 மாதங்களில் இல்லாத அளவு உயர்வு. விலைவாசியை கட்டுப்படுத்த கடன்களுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி மீண்டும் உயர்த்தக்கூடும் என தகவல். கடந்த அரை நூற்றாண்டில் வன உயிரினங்களின் எண்ணிக்கை 69% குறைந்துள்ளது. உலகளாவிய வன உயிரின நல நிதியம் அதிர்ச்சி தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே சாலையில் சென்றபோது தீப்பற்றி எரிந்த பேருந்து. பயணிகள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்த்தது.
யுக்ரைன் பகுதிகளை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு எதிரான தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேற்றம். 143 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகள் நடுநிலை வகிப்பு. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி. அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்தை 74 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது.